கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 11 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, மீனாட்சி நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, வந்த உடனே ரொமான்ஸா, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்த்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபாவும் கார்த்தியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நீ சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு நல்ல விளக்கு ஏற்றுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் தீபா நீ போயிட்டு விளக்கு கொளுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு நல்ல விளக்கு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்ட பிறகு சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அப்பட ஒரு வழியாக நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அபிராமி தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டா. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அபிராமி மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, மீனாட்சி எல்லாருக்கும் போயிட்டு காஃபி போட்டு கொண்டு போமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா வா காஃபி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருமா அபிராமி, இது மாதிரி நீ தீபாவை கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியல்ல, அதான் தீபா யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கிறா அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தீபா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா. இந்த வீட்டில் ஐஸ்வர்யாவுக்கும் அபிராமிக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தீபாவுக்கும் இருக்குது. தீபா நீ இனிமேல் கிச்சனுக்குள்ளேயும் போகலாம் சாமி ரூமுக்குள்ளேயும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தீபாவும் சேர்ந்து மீனாட்சியும் சேர்ந்து காஃபி போடுறாங்க. அப்போ நம்ம தீபா தான் காஃபி போடுறாங்க. காஃபி போட்டு எல்லாருக்கும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் காஃபி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இருந்தாலும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம், அதுக்குன்ட்டு இப்படியா ஒரே நாள்லையா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா மனசில் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை இத்தனை நாளும் தீபா வேறு ஒரு ரூமில் தங்கியிருந்தா, இப்போ கார்த்தியோட ரூமில் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அதான் கார்த்தியோட ஒய்ஃப் தீபா அப்படின்னு ஆகிருச்சுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, தீபா கார்த்தி ரூம்லேயே தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.